Hi and welcome to Shubha's World. In this video, we have PCO or PCOS. In the conditions, ladies conceive என்ன tips இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நீங்க வந்து கன்செப்ஷனுக்கு ட்ரை பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ல இல்ல, பட் உங்களுக்கு இப்போதான் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் PCOD ஆர் PCO சொல்றாங்க, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அண்ட் ஆர் PCOS டயக்னோசிஸ் வந்திருக்கு. அப்படின்னாலும் உங்களுக்கு இதில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் உங்களோட கண்டிஷனை ரொம்ப தூரம் எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோவோட மற்ற டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா போய் ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஸோ அல்ட்ராசவுண்டில் ஒரு ஓவரியில் 12 or 12க்கு மேலே சிஸ்ட் இருக்கிறது பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து PCOD சொல்கிறாங்க, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். 3 சிம்டம்ஸில் ஏதாவது 2 இருந்தால் உங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ட்ரோம், அதாவது PCOS அப்படின்ற டயக்னோசிஸ் வரும். அது என்னென்ன சிம்டம்ஸ்னா, இந்த மாதிரி நிறைய சிஸ்ட் ஓவரியில் இருக்கிறது, இல்லைனா ரொம்ப ஹை லெவல்ஸ் ஆஃப் ஆண்ட்ரோஜன்ஸ், அதாவது மேல் ஹார்மோன். 3வது சிம்டம் வந்து இர்ரெகுலர் ஆர் நோ பீரியட்ஸ், அதாவது உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து உங்கள் மாதவிடாய் வந்து ரொம்ப தள்ளி தள்ளி வருது, ரெகுலராக இல்லாமல் எத்தனையோ மாதத்துக்கு ஒரு முறை வருது, இல்லைன்னா வர்றதே இல்லை அப்படின்ற கண்டிஷன்ஸ். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட இந்த கண்டிஷனை மேனேஜ் பண்ண முடியும். பேசிக்காக இந்த கண்டிஷனை சரி பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் இன்னும் வரலை. ஸோ இப்போ நம்ம டோட்டலாக ஒரு 10 பாயிண்ட் ப்ளஸ் ஒரு போனஸ் பாயிண்ட் பார்க்க போகிறோம். இதில் வந்து 5 டயட்லையும் 5 லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லையும் பார்க்கலாம். டயட் பற்றி பார்க்கும்போது என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், சரியா சாப்பிடுறது, ஈட் வெல், அதாவது உங்க உடம்ப வந்து நீங்க நரிஷ் பண்ணணும். நரிஷ் பண்றதுன்னா என்ன, ஊட்டம் கொடுக்கணும். உங்களோட உடம்புக்கு ஊட்டம் கொடுக்கற வகையில, ஊட்டச்சத்து சேர்க்கிற வகையில நீங்க சரியான சாப்பாடை கரெக்டான அளவுல டைமுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். பசி எடுக்கும் போது சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட இன்சுலின் அளவு நீங்க சாப்பிட ஆரம்பிச்ச உடனே ரொம்ப ஹையா ஸ்பைக் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, டயட்னு வரும்போது 2வது விஷயம் என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. என்ன அவாய்ட் பண்ணணும்னா, ரிஃபைன்டு ஃபுட், ப்ராசஸ்ட் ஃபுட் அண்ட் ஜங்க் ஃபுட். இது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ரிஃபைன்டு ஃபுட்னா ரொம்ப அதிகமாக ரிஃபைன் பண்ணப்பட்ட பொருட்கள். ஃபார் எக்ஸாம்பிள், வெள்ளை சர்க்கரை, மைதா, ஒயிட் ரைஸ். ப்ராசஸ்டு ஃபுட்னா பதப்படுத்தப்பட்ட ஃபுட்ஸ், ரைட், உணவுப் பொருட்கள். ஸோ இதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னா, பாட்டிலில் வரக்கூடிய, பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் வரக்கூடிய சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ் ஆகட்டும், டொமேட்டோ கெச்சப், டொமேட்டோ சாஸ், அதே மாதிரி ஃப்ரூட் ஜூஸஸ், ட்ரிங்க்ஸ், இந்த கோக், பெப்சி, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி பேக்கேஜ்டாக வரக்கூடிய, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ராசஸ் பண்ணி ஷெல்ஃபுங்களில் உட்கார்ந்துருக்கிற எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமே வந்து ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் தான். ஜங்க் ஃபுட்டுக்கு என்ன உதாரணம், எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கேக், பிஸ்கெட், சிப்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இந்த பீட்சா, பர்கர் மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட், இது எல்லாமே ஜங்க் ஃபுட். அண்ட் PCOD ஆர் PCOS இருக்கிறவங்க காஃபி அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப பெஸ்ட் அப்படின்றாங்க. பாயிண்ட் நம்பர் 3ல நம்ம என்னென்ன சூஸ் பண்ணணும், என்ன எடுத்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது, லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. கிளைசீமிக் இண்டெக்ஸ்னா என்ன, கிளைசீமிக் இண்டெக்ஸ்னா அந்த அதை சாப்பிடும்போது நம்ம உடம்புல அதிகமாக சுகர் லெவல் திடீர்னு ஏறாமல் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் தான் லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ். லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸுக்கு மாறின அப்புறம் 100ல் 80 பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் சரியாகி அவங்க பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளை சாதம்க்கு பதிலாக நீங்கள் வந்து சிகப்பரிசியோ இல்லை ப்ரௌன் ரைஸோ இல்லை கை குத்தல் அரிசி அந்த மாதிரி அரிசி எடுத்துக்கலாம். மைதாவுக்கு பதிலாக நீங்கள் ஹோல் கிரெயின்,
அதாவது ஹோல் வீட் ஃப்ளார்னு சொல்றாங்க. அந்த முழு கோதுமையையும் யூஸ் பண்ணி மாவாக்குன அந்த மாவுகள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அது மாத்திரம் இல்ல, சிறுதானியங்கள்னு சொல்றாங்க இல்லையா, கம்பு, கேழ்வரகு, திணை, இந்த மாதிரி விஷயங்களும் நீங்க உங்க உணவுல சேர்த்துக்க ஆரம்பிச்சுக்கலாம். வெள்ள சர்க்கரை அதாவது ரிஃபைன்டு சுகரை வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. அது வந்து கொஞ்சமும் உடம்புக்கு நல்லது இல்லை. அண்ட் அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, பனவெல்லம், தேன் இதெல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 4, உங்க உணவுல டெய்லி சேர்த்துக்க வேண்டிய விஷயங்கள்ல உங்க உடம்போட லூப்ரிகேஷன் அண்ட் ரிப்பேர், அதாவது உங்க உடம்புல நடக்கிற அந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸை சரி பண்ற வகையிலையும், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ட்ரைனஸ், இன்டர்னலா இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸை சரி பண்றதுக்கும், உங்களோட ஃபங்க்ஷன், பாடிலி ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நீங்க சில விஷயங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. அது என்னன்னா ஹை புரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற ஃபுட், புரத சத்து அதிகமாக இருக்கிற சாப்பாடு வகைகள். அதுக்கு நான் சில எக்ஸாம்பிள் சொல்றேன். அதே மாதிரி ஃபேட், குட் ஃபேட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்ல கொழுப்பு சத்து கொடுக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ், அதே மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ உங்க டயட்ல நிறைய புரோட்டீன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. புரோட்டீன் நிறைய இருக்கக்கூடிய ஃபுட்னு பார்க்கும்போது, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க நீங்க அப்படின்னா முட்டை, மீன், மட்டன், சிக்கன் இது எல்லாத்துலேயுமே நிறைய புரோட்டீன் இருக்கு. இன்கேஸ் நீங்க வெஜிடேரியன் அப்படின்னா மஷ்ரூம்ஸ் இருக்கு, அதே மாதிரி எல்லா பருப்பு வகைகள், பீன்ஸ் லைக் சோயாபீன் அந்த மாதிரி, கொண்டக்கடலை, கடலை வகைகள், வேர்க்கடலை, அதே மாதிரி நட்ஸ், வால்நட், பாதாம், இது எல்லாத்துலேயும் நிறைய புரோட்டீன் இருக்கு. குட் ஃபேட்ஸ் உங்க உணவு வகைகளில் நீங்க ரெகுலரா மூணு வேளையும் எடுத்துக்கிட்டு வரும்போது ரொம்ப தூரம் சிம்டம்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. குட் ஃபேட்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீ, நெய், வெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். எகெயின் இந்த எண்ணெய் வகைகள்னு வரும்போது அது ரிஃபைண்டா இல்லாம எக்ஸ்ட்ரா வெர்ஜின் அப்படின்ற டைப்பா இருந்தது, ஆர்கானிக்கான டைப்பா இருந்ததுன்னா இன்னமும் பெஸ்ட். ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகம் பண்ண சில பேர் ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட்டாகவும் எடுத்துக்கிறாங்க. பட் நம்மளோட உணவு வகைகள்னு பார்க்கும்போது நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய இட்லி, தோசை இது எல்லாமே ஃபர்மெண்டட் தான். அதே மாதிரி நம்ம தயிர் டெய்லி எடுத்துக்கிறோம், அதுவும் ரொம்ப நல்லது, அதுலேயும் ப்ரோபயோட்டிக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. டயட்னு வரும்போது ஃபிஃப்த் பாயிண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க டெய்லி உணவுகளில் சேர்த்துக்கக்கூடிய ஹர்ப்ஸ், ஸ்பைசஸ் அண்ட் சீட்ஸ், அதாவது விதைகள், ஏதாவது ஒரு விதத்துல நீங்க இதெல்லாம் உங்க டெய்லி உணவுகள்ல சேர்த்துக்க ஆரம்பிச்சிடுங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைசஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்பைசஸ்னு வரும்போது கார்லிக், பூண்டு இருக்குல்ல அது, சினமன், பட்டைன்னு சொல்றோம்ல, ஹர்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது துளசி இருக்குல்ல, துளசி, அஸ்வகந்தா, இது ரெண்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இந்த சேஸ்ட் பெரி, மேக்கா ரூட், இது ரெண்டும் வந்து நம்ம ஊர் ஐட்டம் இல்லை ட்ரெடிஷ்னலி. பட் நான் வந்து கூகுள் பண்ணி பார்க்கும்போது பவுடர் ஃபார்ம்ல இது இந்தியாவில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். என்னென்ன சீட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செசமி சீட், எள்ளு, சியா சீட்ஸ்னு சொல்கிறாங்க அது, ஃபிளாக்ஸ் சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ்னா ஆலி விதை, அப்புறம் பம்ப்கின் சீட்ஸ், பூசணி விதை இருக்கே அது. டயட்னு வரும்போது நம்ம 5 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். பட் இதில் இன்னொரு ஒரு போனஸ் பாயிண்ட் இருக்கு. இது என்ன அப்படின்னா, இது வந்து நீங்க ஃபார்மசியில வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ், உங்க டாக்டர் கிட்ட முதல்ல கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்ல ஐடியா. இனுசிட்டால் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ளிமெண்ட் இருக்கு. அது வந்து ஆண்ட்ரோஜென்ஸோட லெவல்ல உடம்புல ரொம்ப தூரம் எஃபெக்டிவா குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மேல் ஹார்மோன்ஸோட லெவல் உடம்புல குறைஞ்ச உடனேயே உடனே ஆவியுலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அண்ட் ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ கன்சீவ் பண்ண ட்ரை பண்றவங்களுக்கு இந்த இனுசிட்டால் ரொம்ப தூரம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சப்ளிமெண்ட்ல நெக்ஸ்ட் வந்து விட்டமின் டி சப்ளிமெண்ட். ஒமேகா 3ஸும் ரொம்ப தூரம் இந்த சிம்டம்ஸ்ல இருந்து ரிலீஃப் கொடுக்குது அண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ டயட்டோட பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய 5 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்பர் 1, இதுதான் நிறைய பேருக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது.
8 hours of sleep. 8 மணி நேரம் மினிமம் டெய்லி தூக்கம். இந்த பாயிண்ட் ஏன் ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்குன்னா, இந்த மினிமம் 8 மணி நேரம் தூக்கம் நீங்க எடுத்துக்காம இருக்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய மற்ற முயற்சி எல்லாம் வந்து அதோட ஃபுல் எஃபெக்ட்ல வேலை செய்யாது. அதனால இந்த ஸ்லீப்பை வந்து ப்ரையாரிட்டியா வச்சுக்கோங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல ரெண்டாவது பாயிண்ட், பிளாஸ்டிக்ஸை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா, பிளாஸ்டிக்ஸ்ல வந்து பிபிஏ அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிபிஏல உணவு வந்து ரியாக்ட் ஆகும்போது, எஸ்பெஷலி சூடான பொருட்கள், சூடான சாப்பாடு இந்த பிளாஸ்டிக்ல படும்போது அதுல இருந்து கெமிக்கல்ஸ், ஜீனோ எஸ்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபுட்ல கலக்குது. இந்த ஜீனோ எஸ்ட்ரோஜன்ஸ் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு. அதுக்கு பதிலா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லனா கிளாஸ் யூஸ் பண்றது பெஸ்ட். மூணாவது பாயிண்ட், வெயிட் லாஸ். இந்த வெயிட் லாஸ்னு வரும்போது ஒரு 10% பாடி வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும்போது அதுக்கு வந்து ரொம்ப தூரம் எஃபெக்டிவா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணா இருக்கக்கூடிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சிம்டம்ஸ்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 100 கிலோ இருக்கீங்க வெயிட் அப்படின்னா, நீங்க அதை 90 கொண்டு வந்த உடனேயே உங்க சிம்டம்ஸ்ல பெரிய பெரிய மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த வெயிட் லாஸ் பண்றது தானே இருக்கிறதுலே டிஃபிகல்ட் பார்ட். அது எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்ல, அந்த டயட்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் நீங்க அது பண்ணும் போதே உங்களோட வெயிட் வந்து லூஸ் ஆகுறது நீங்க பாப்பீங்க. அதோட சேர்ந்து இப்போ அடுத்தது வரக்கூடிய பாயிண்ட் நம்பர் 4 and 5 லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல, அதையும் சேர்த்துக்கும் போது நீங்க வெயிட் லாஸ்க்குன்னு ஸ்பெஷலா எந்த ஸ்டெப்ஸும் எடுக்க வேண்டியது இல்லை. ஸோ பாயிண்ட் 4 லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸ்க்கும் நம்ம உடம்புல மனசுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்க்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. மனசுக்கு ஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் அது அப்படின்னா, அதை எஃபெக்டிவா எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க லேர்ன் பண்ணணும். யோகா அண்ட் அக்யூபஞ்சர், இது ரெண்டும் ரொம்ப பாப்புலரா இருக்கு. PCOD ஆர் PCOS இருக்கிறவங்களுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து காஸ் பண்ணக்கூடிய ஆல்கோஹால், ஸ்மோக்கிங் அண்ட் ரெக்ரியேஷனல் ட்ரக்ஸ், இது வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னால நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, உங்க பாடிக்கு மாத்திரம் இல்ல உங்க மைண்டுக்கு. பிளஸ் உங்க மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்றதும் உங்க ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறது மட்டும் இல்லாம, எக்ஸசைஸ்னால உங்களுக்கு நல்ல குவாலிட்டி தூக்கமும் இருக்கும். டெய்லி ஒரு 20 மைல்ட் டு மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியுது. ரொம்ப தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சிம்டம்ஸ்ல. அண்ட் இர்ரெகுலர் பீரியட்ஸ் உள்ளவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகுது, அந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் ரொம்ப தூரம் குறையுது, வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸஸ் வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்குது. மைல்ட் டு மாடரேட் எக்ஸசைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாக்கிங், யோகா, ஸ்விம்மிங். இந்த வீடியோவுக்கு அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்கற லைக்ஸ் தான் என்னோட வீடியோஸை ப்ரமோட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், அண்ட் என்னோட சேனலுக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷனா இருக்கும். நான் உங்களோட எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். பட் நான் இங்கே கனடாவில் வேற டைம் ஜோனில் இருக்கிறதால உங்க கமெண்ட்ஸுக்கு என்னோட ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் டிலேடாக தான் வரும். வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இப்போ எனக்கு சூப்பர் தேங்க்ஸும் சென்ட் பண்ணலாம். இது யூடியூபோட ஒரு நியூ ஃபீச்சர். நான் உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர்.